முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு சகோதரர்களே, இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த சட்டமன்ற பொறுப்பாளர்களுக்கான பூத் கமிட்டியினுடைய பொறுப்பாளர்களுக்கான கூட்டம் 4வது கூட்டம். எனக்கு இத பாவம், தாய்மார்கள் அதிகமாக இருக்கின்றார்களோ, எங்கே வருகை தருகிறார்களோ அந்த தொகுதி கண்டிப்பா ஜெயிக்கும். எம்ஜிஆர் காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு பேராதரவு கொடுத்தது மகளிர்கள். இந்த 4 நாளையில உறுதியா சொல்றோம் பாத்துடுங்க, இவ்வளவு ஒரு கூட்டத்தை இங்கதான் பார்க்க முடியுது. இதன் மூலம் கண்டிப்பாக 100க்கு 100 இந்த சட்டமன்றம் ஜெயிச்சே தீரும். அதில் இருவேறு கருத்தே கிடையாது. அதுபோக நம்மளுடைய வழக்கறிஞர் மரியாதைக்குரிய சகோதரர் சிவகுமார் அவர்கள் பேசும்போதும், சகோதரர் ரமேஷ் அவர்கள் பேசும்போதும் ஒரு விஷயத்தை வலியுறுத்தி சொன்னாங்க. கடந்த காலத்துல மீனவர்கள் வாழக்கூடிய சமுதாயங்கள் இருக்கக்கூடிய பகுதியில நம்ம ஓட்டுகள் வாங்கினா ரொம்ப சிரமம். ஆனா இன்னைக்கு அந்த சகோதரர்கள் எல்லாம் நம்ம பக்கம் வந்துகிட்டு இருக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் இந்த கூட்டத்திலும் பெருவாரியாக அவர்கள் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் சொல்லி சொல்லும் போது உண்மையிலே காதல தேன் மாதிரிக்கு ஒரு உள்ள உணர்வு. உண்மையை அவர்கள் தெரிந்து கொண்டுள்ளார்கள். நல்லது எது கெட்டது எது என்கின்ற நிலையை அவங்க இப்போ தெரிஞ்சிருந்திருக்காங்க. ஒரு பீரியட்ல நான் இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல இந்த குளச்சல் தொகுதியில நான் ஒரு பொறுப்பில் நான் இருக்கக்கூடிய காலத்துல கடற்கரை பகுதியில அதுலயும் குறிப்பா சைமன் காலனி முட்டம் இந்த பகுதிகளில் போகும்போது ஓட்டு கேட்கவே முடியாது, உள்ளே போக முடியாது. அவ்வளவு ஒரு பெரிய கஷ்டமான ஒரு நிலை. அந்த நிலை இன்னைக்கு மாறி இருக்குதுன்னா அது உண்மையிலே சொல்றேன். அது நமக்கு கிடைத்த வெற்றி என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், மீனவ சமுதாயத்திற்கு இந்த பார்லிமெண்ட்ல நல்ல விஷயங்களை செய்திருக்கிறார்னா அது இந்துக்களுக்கு மட்டும் அவர் செய்யவே இல்லை. அவர் செய்திருக்கிறது ஒட்டுமொத்த நன்மை. கிட்டத்தட்ட 48,000 கோடி நிதியை வந்து இங்க கொண்டு வந்து என்ன செய்திருக்கிறார், கொட்டியிருக்கிறார். ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் 1,50,000 கோடி ரூபாய் வந்து தமிழ்நாடு முழுசுக்கும் அவர் வழங்கியிருக்கிறார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த பார்வதிபுரம் அந்த மேம்பாலம், அதே மாதிரிக்கு மார்த்தாண்டம் மேம்பாலம், கனவிலும் நினைக்காத ஒரு திட்டம், யாராலையும் முடிக்க முடியாதுன்னு சொன்ன அந்த திட்டத்தை நிறைவேற்றி இருக்கின்றது நம்மளுடைய பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர் மரியாதைக்குரிய பொன் ராதாகிருஷ்ணன் ஐயா அவங்க. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தனிநபருக்காக ஒரு திட்டத்தை அவர் கொண்டு வரல, இந்துக்களுக்கு ஒரு திட்டத்தை அவர் கொண்டு வரல, ஒட்டுமொத்த பலன் எல்லாருக்கும் சேர்ந்ததுதான். அது கிறிஸ்தவர்களுக்காக இருக்கலாம், இஸ்லாமியர்களுக்காக இருக்கலாம், இந்துக்களுக்காக இருக்கலாம். முறையாக மாவட்டத்தில் உள்ள எல்லா பூத்தையும் கிட்டத்தட்ட நெருக்கி முடிச்சிருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் என்று சொல்லி சொல்வதா இருந்தா, மாநிலத்திலே முதல்நிலை மாவட்டம் நம்ம மாவட்டம் தான். கிட்டத்தட்ட 90% நம்ம என்ன செய்திருக்கோம் கேட்டீங்களா, பூத்தை நம்ம முடிச்சிருக்கிறோம். அதுலயும் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பூத்திற்கு 30 பேர் என்கின்ற கணக்குல நம்ம போட்டு வச்சிருக்கிறோம். இது மாநிலத்தில் எந்த மாவட்டத்திலையும் நடக்காத ஒரு விஷயம். அதோடு மட்டுமல்லாமல் இப்படி ஒரு கூட்டத்தை வந்து மாநிலத்தில் எந்த இடத்திலுமே நடத்தல. இது தானாக கூடிய கூட்டம், தகவல் தெரிந்த உடனே வந்த ஒரு கூட்டம். யாரும் இதை கூட்டிட்டு வரல, நம்ம பணம் காசுக்காக நம்ம வரல, இல்ல பிரியாணி சாப்பாட்டுக்காக நம்ம வரல. எல்லார் மனதிலும் எல்லார் முகத்திலையும் நான் உற்சாகத்தை காண்கின்றேன். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, வரக்கூடிய சட்டமன்றமாக இருந்தாலும் சரி, அல்ல பாராளுமன்ற தேர்தலா இருந்தாலும் சரி, அதில் கண்டிப்போம் என்கிறது என்னுடைய கணக்கு. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி சொல்லிடுறேன் சகோதரர்களே, நம்ம நம்ம பூத்துல வேலை செய்வோம். என்னுடைய பூத்துல மற்றவங்களை விட நான் அதிகமான ஓட்டுகள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தாமரைக்கு நான் வாங்கி கொடுத்தேன் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை இதுல இருக்கக்கூடிய அத்தனை சகோதர சகோதரிகள் செய்துட்டாலே நம்ம ஜெயிக்கிறோம். யாரை பத்தி நம்ம எதிர்பார்க்க வேண்டாம். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அழிந்து விட்டது. மரியாதைக்குரிய ஸ்டாலினுக்கு என்ன பேசணுங்கிறதே தெரியல. அதான் ரத்தனமணி அண்ணா அழகா சொன்னாப்புல கணக்கு, 2500 1500 சேர்த்த உடனே அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்களா, 4000க்கு 5000 சொல்லி சொல்றாரு. எழுதி கொடுத்த விஷயத்தை கூட முறையான அளவுக்கு வாசிக்க தெரியாத ஒரு நபர் இந்த நாட்டினுடைய இந்த தமிழகத்தினுடைய முதல்வராக வந்தால் தமிழகம் எப்படி இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஒரே ஒரு விஷயம், கிடக்கூடிய ஒரு சூழல் அவருக்கு இல்லை. பின்னால இருந்து சொன்னாலும் சொல்லக்கூடிய விஷயத்த காதல கேட்டு பேசக்கூடிய நிலையில ஸ்டாலின் இல்லை. தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாற்றி மாற்றி ஆட்சியில் வந்துட்டு இருந்துட்டு இருக்குது. அதற்கு ஒரு மாற்றம் தேவை.
கண்டிப்பாக நாம் ஜெயிக்க வேண்டும் வரக்கூடிய காலகட்டங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய காலமாக இருக்க வேண்டும் அதற்கு நாம் முன்னோடியாக இந்த குளச்சல் சட்டமன்றத்தில் தாமரை மலர வைத்தே தீர வேண்டும் என்கின்ற ஒரு நிலையோடு நாம் வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அற்புதமாக உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மாவட்டத்தினுடைய பார்வையாளர்களுக்கு நன்றி அடுத்தபடியாக மரியாதைக்குரிய மாநிலத்தினுடைய செயலர்